விஜய் வந்து இப்ப நான் நிறைய இடத்துல நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கோம், நிறைய விஷயம் தெரியாத விஷயம் வந்து நாங்க மீட் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி வந்து நம்ம ஆபீஸ் வந்து இப்ப ஒரு தடவை திரும்பி வர விஷயத்துக்காக வந்து மீட் பண்ணாரு. சோ இந்த நிறைய விஷயம் நாங்க பண்ணிருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இல்ல, இரண்டு தடவை வேற ஒரு ஒன் ஃபேமிலிங்க. அதான் இல்ல, நம்ம ஒரே குடும்பம், என்னனாலும் வேற யார் ஃபார் ஒன் அவருக்கு தான் நான் இருப்பேன், எனக்கு தான் அவருக்கு இருப்பேன். நீங்களும் அஜித் அவர்களும் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருப்பீங்க. சோ அப்ப நடந்த ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா ப்ரோ? இவங்க வந்து மகேஷ் பட் டாட்டர் தான் ஹீரோயின். அண்டு அவங்களும் வந்து பார்த்து அவங்களும் வந்து ஓ சவுத் இண்டியில் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இட்ஸ் இஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அஜித் பிரதர் கூட உங்களுக்குள்ள ஒரு காம்போ, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வருது? லைக் ஒரு படம் பண்ணது எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கு, இட்ஸ் ஃபேமிலி மூமெண்ட் தான். ஓகேங்களா, வி ஜெல் வெல் டுகெதர், வி அப்பப்போ வி வெண்ட் அவுட் ஹேப் டின்னர், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். அண்டு வந்து ஃபன் தான், லொக்கேஷன் பார்த்தா எப்பவுமே கரெக்டாக இருக்கும். வி ஹேட் லாட் ஆஃப் குட் மூமெண்ட்ஸ். சூப்பர். அங்கே வந்து என்னன்னா வி பிளேட், நான் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா கேமராமேன் வாஸ் தேர், அவர் நான் எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா ஊட்டியில் அந்த ஹோட்டல் நைட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தங்க ஹோட்டலில் வந்து ஒரு கார் பார்க் இருக்கும். அந்த கார் பார்க்கில் வந்து எல்லா காரும் வெளியில் விட்டு அங்கே வந்து வாலிபால் நெட்டை செட் பண்ணி நம்ம ஹெச்எம்ஐ லைட்ஸ்ல லைட்டு போட்டு நைட்டு வந்து ஒரு 9:30 மணிலேருந்து ஒரு 12 மணிக்கு நைட்டில் டெய்லி வந்து வாலிபால் மேட்ச் நடக்கும். யூனிட் லைட் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அஸ்டின் கேமராஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஷூட்டிங்கில் நம்ம வந்து பிரேக் நடந்தது நடக்கிற இடத்துல அங்கேயே வந்து நாங்கள் டெய்லி வாலிபால் போட்டுக்கிட்டு மேட்ச் ஆடிக்கிட்டு. ஸோ கலகலன்னு வந்தது. இப்போ உங்களுக்குமே எஸ்டிஆருக்குமே நல்ல ஒரு பாண்டிங், ஏன்னா பாட்டெலாம் வந்து மம்முட்டியானில் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம பாட்டு டேசி கேர்ள் சாகசம்ல கூட பாடியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு நல்ல ஒரு பிரதர் ஆகும் உங்களுக்கு? எப்பவுமே நல்ல பிரதர் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த படம் முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எப்படின்னா நான் எந்த படம் அப்போ ப்ரிவியூஸ் இருக்கும், இப்போ கூப்பிடுவேன், அப்போ பகலில் உட்காந்து வச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்க நல்லா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வி கோ அ லாங் வே. அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ கிரேட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் சிம்புனா வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங், என்ன வேணா சொல்லுங்க, பட் என்ன இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஜென்ரல். He knows the pulse of the audience. Okay, you know, என்ன வேணும் என்ன வேணாம் எப்படி பிஹேவ் பண்ணால் ஆடியன்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சவர். ஸோ யூ நீட் அல்ல கொஞ்சம் யூ நீட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் பிரெயின்ஸ் அதெல்லாம். ஸோ எப்பவுமே ஐவ் சீன் சீன் தட் நேம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஜீன்ஸ் படோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ எடுத்த படம், அப்போ தான் வந்து ஐஸ்வர்ய ராய் வந்து அவங்க அந்த மிஸ் வேர்ல்ட்ல வின் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. மீட் பண்ணாங்க இல்லை, ஆக்சுவலாக நானும் ஐஸ்வர் ஐ நோ இச் அதர் வெரி வெல். சூப்பர் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நான் வந்து அப்போது ஷாருக் கான் வந்து ஹீரோ ஹோண்டாவோட பிராண்ட் அம்பாஸ்டர் ஃபார் நார்த், ஐ வாஸ் த ஹீரோ ஹோண்டா பிராண்ட் அம்பாஸ்டர் ஃபார் சவுத். ஸோ நாங்கள் வந்து அந்த ஆட் ஷூட் வந்து நான் பாம்பே போயிருந்தேன். ஸோ பாம்பே அந்த ஆட் ஷூட் பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் டிவி, அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிப்ஸ் டிவி ஃபிளாக் டிவி வந்து இந்தியா வேர்ல்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வாங்கியிருப்பீங்க நீங்கள் தெரியுமே ப்ரோடக்ட் இல்லைங்க, லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட் ஷூட் பண்ணிருந்தாங்க. ஆட் ஷூட் பண்ணது அப்போ எல்லாரும் வந்து என்ன மீட் பண்ணாங்க, வந்து எங்கிட்ட அப்போ அந்த ஆட் ஆட் டைரக்டர் அந்த ஆட் டைரக்டர் வந்து மீட் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்போ பார்த்தா ஒரு அந்த மாடல்ஸ் வந்து ரெண்டு மூணு மாடல்ஸ் வந்துருந்தாங்க. அப்போ வந்து நம்ம தான் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் வந்து பேசுவோம், நானும் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஹாய் நம்ம ஐஸ்வர் நான் ஐஸ்வர்யன்னு சொன்னாங்க. அவங்க மாடல் அப்போ ஆமாம் ஐஸ்வர் ராய் மாடலாக இருக்கும் போதே மீட் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் வந்து கிளாட் ராக்ஸில் வந்து அவங்க வந்து இந்த கான்டெஸ்ட்ல சேர்ந்து அந்த கிளாட் ட்ராக்ஸோட கவர்ல வந்தாங்க. ஸோ நாங்கள் ஹோட்டல் நான் தங்குற ஹோட்டல் மூணாவது வீடு தான் அவங்க வீடு. ஸோ இந்த பொண்ணு வந்து தாய்க்கு மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அடுத்த பொருள் கேஸ்ட் அதாவது அவங்கள வந்து ஜோடியாக போடலாம் அப்படின்னு சொல்லும்போது பேசணும், பேசிட்டு மூணாவது தெரு தான் அவங்க வீடு பொண்ணு போய் மீட் பண்ணி நடிகலாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நாங்கள் மிஸ் இண்டியாவில் வந்து கான்டெஸ்ட்ல சேர்ந்துருக்கோம், அது முடிச்சு வந்து பண்ணலாம் நாங்கள் அப்பவே பேசினது. அப்பா அண்ட் சங்கர் சார் சொன்னது சம்திங் எப்பவுமே புதுசாக பண்ணும், அவருக்கு வந்து எதாவது டெக்னாலஜி தள்ளணும் ஏதாவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு எப்பவுமே இருப்பார். இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம் யோசிச்சாரு, இதுக்கு மேலே யாரும் யோசிக்க முடியாது.